வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஸ்பெஷல் பண்டிகைக்காக நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வந்து பண்ணுறோம், அது வந்து தட்டை வந்து பண்ணுறோம், காரத்தட்டை. அது வந்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து அரை கிலோ எடுத்துக்கோங்க. 50 கிராம் வந்து பொட்டுக்கடலை அரைச்சி நான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து கருப்பு எள்ளு, ஊற வச்ச கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான காரத்திற்கு ஏற்ப வெறும் மிளகாத்தூள், அப்புறம் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து நல்லாவே 2 இல்லை 2.5 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே போட்டு இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து சுட சுட தட்டையை வந்து நம்ம கடாயில் சுட்டெடுக்க போகிறோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான அளவை வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தட்டைக்குரிய மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம அரைச்சாச்சு. இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். நல்லா கரெக்டாக அளவு தட்டிட்டு இப்போ எண்ணெயில் எடுத்து போட போகிறாங்க. எண்ணெயில் போட்டாங்க, ஆல்ரெடி 3 போட்டிருக்காங்க. கரெக்டான ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு தட்டி நம்ம வந்து எண்ணெயில் வந்து போடணும். இப்போ வந்து அடுத்தது திருப்பி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து சர்வ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் வந்து பண்ணுறோம். ஒன் சைடு வந்து ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு, அடுத்த சைடு வந்து அப்படியே திருப்பி விட்டுறோம். இப்போ வந்து டபுள் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ அதனால் வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு இன்னொரு தடவை வந்து போட போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்தாச்சு, எடுத்து எல்லாத்தையும் வந்து அடுத்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்புறம் செகண்ட் டைம் வந்து போட்டு நம்ம வந்து எடுத்து ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் மூலயமா நம்ம வந்து 2வது தடவை தட்டை போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம், ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொன்று ஒரு டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த அரிசி மாவு வந்து கடாயில் வந்து வெறும் கடாயில் வந்து வறுத்துடணுமா, வறுத்து எடுத்து நம்ம பொடி பண்ணாதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த தீபாவளி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.